வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளான 7ஆம் நாள் முருகனோட திருக்கல்யாண வைபோகம் நடைபெறுங்க. சூரனை வதம் செய்ததால மனம் மகிழ்ந்து இந்திரன் தன்னுடைய மகளான தேவயானைய முருகனுக்கு திருமணம் செய்து வைப்பாரு. இந்த திருமண வைபவம் அனைத்தும் முருகன் ஆலயங்கள்லயும் நடைபெறுங்க. அப்படிப்பட்ட நாள்ல நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைய பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்வதனால குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி ஒற்றுமையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வைபவம் விரைவில் நடைபெறுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக திகழ்வதும், நம்மளுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக திகழ்வதும் நம்மளுடைய திருமணம் தாங்க. அந்த திருமணம் சிறப்பாக நடைபெற்றா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். அதுல ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே வீணாகிடுங்க. இது பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட திருமணம் நடைபெறதுல தடை இருந்தாலோ அல்லது திருமணம் நடைபெற்ற பிறகு அந்த திருமணத்துல பிரச்சனைகள் இருந்தாலோ முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க. இது மட்டும் இல்லாம ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னாலே அதற்கு அடையாளமாக திகழ்வது குழந்தை பாக்கியம் தாங்க. அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு திருக்கல்யாண சமயத்துல நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தசஷ்டியோட 6வது நாள் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது. அந்த நாள்ல நம்ம எப்படியெல்லாம் பூஜை செய்யணும் அப்படின்றத நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி எந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணும், அந்த சூர சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிக்கணும் அப்படின்றதும், அந்த குளிக்கக்கூடிய நீர்ல என்ன மாதிரியான பொருட்களை சேர்த்து நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில வெற்றிகளையும் செல்வ செழிப்பையும் பெற முடியும் அப்படின்றதையும் பார்த்தோங்க. அதே மாதிரி தான் சூர சம்ஹாரம் முடிந்ததுக்கு மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறுங்க. அந்த திருக்கல்யாண தினத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் நம்மளுடைய வேண்டுதலை வைத்தோம் அப்படின்னா புது மாப்பிளையான முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமணம் நடைபெறும் பொழுது நம்மளே சந்தோஷமா இருப்போம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா எனக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இருப்போம். நம்மளே அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளோட முருகர் என்ன ஒரு சந்தோஷத்துல, அதுவும் வெற்றி வாகை சூடி மறுநாள் திருமணம் நடக்கும் பொழுது என்ன ஒரு சந்தோஷத்துல இருப்பாரு. சந்தோஷத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளே அந்த விஷயத்தை செய்து கொடுப்போம் மற்றவங்களுக்கு. முருகர், நம்மளுடைய முருகர் அந்த சந்தோஷத்துல இருக்கும் பொழுது அவர்கிட்ட நம்மளுக்கு வேண்டிய வரங்களை கேட்கும் போது வாரி வழங்குவாருங்க. அதனால இந்த நாளை தவற விடாம உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா இன்றைய நாள்ல வேண்டுதல் வைங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்களும் இந்த நாளை தவறவே விட்டுறாதீங்க. குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா இந்த நாள். முருகப்பெருமானை வணங்கி இந்த நாள்ல நீங்க வேண்டுதல் வைங்க. முருகப்பெருமானோட திருக்கல்யாண நாளன்று விரதம் இருந்து திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகனுக்கு கல்யாண விருந்து சாப்பாடு நெய்வேத்தியமாக வைத்து ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யுங்க. விருந்து சாப்பாடு செய்ய முடியல அப்படின்னா தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இந்த மாதிரியான ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வீட்டுல படைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத இன்றைய தினம் செய்திடுங்க. உங்களால முடிந்தது அப்படின்னா திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்துல முருகர் கோவிலுக்கு சென்று திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலை மனமாற நினைத்து முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைக்கணுங்க. அதை மறந்துடாதீங்க, தவறாம இதை செய்திடுங்க.
இப்படி செய்யறதுனால முருகப்பெருமானோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. நம்மளுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி கொள்ள முடியும். அதோட மட்டும் இல்லாம கந்த சஷ்டி விரதத்தோட பலனையும் முழுமையாக இந்த நாள்ல தான் நம்ம அடைய முடியுங்க. கல்யாணம் தடையின்றி நடக்கணும் அப்படின்றதும், குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் சமஹாரம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில இன்பத்தை அருள்வார் நம்மளுடைய முருகருங்க. சரி, இப்ப நம்ம திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம். திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருக்கல்யாணத்திற்கு தாலி வாங்கி தருவது அப்படின்றத செய்யலாங்க. அதாவது கோவிலுக்கு, முருகர் கோவில்ல முருகருக்கு கல்யாணம் நடக்குது இல்லையா, அந்த நேரத்துல நீங்க தாலி வாங்கி கொடுப்பது அப்படின்றத முதலையே கேட்டு செய்வது அப்படின்றத செய்துடுங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க, நாங்களே வறுமையில இருக்கிறோம், நாங்க எப்படிங்க இந்த மாதிரி தங்கத்தெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரியான திருமண செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில வாங்கி திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவது அப்படின்றத செய்திடலாங்க. இது மட்டும் இல்லாம திருமண வைபோகத்துல முருகப்பெருமான், வள்ளி தேவயானை இவங்களோட திருமணம் நடக்கும் பொழுது அந்த மாலை மாற்றும் வழக்கம் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அப்படி மாலை மாற்றுவதற்கு மாலை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்தி கொள்ளும் போது நீங்க அந்த மாலையை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது கூடிய விரைவில் நம்மளுடைய கழுத்துலையும் மாலை விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல கல்யாண சாப்பாடு அப்படின்றது அன்னதானமாக போடுவாங்க. அந்த மாதிரி அன்னதானமாக போடக்கூடிய அந்த சாப்பாட்டுல நம்ம பங்கு ஏதாவது நம்மளால முடிந்த காய்கறிகளோ இல்ல அந்த பருப்போ ஏதாவது உங்களால முடிந்ததை வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க காசை கொடுத்துட்டீங்க, உங்களால முடிந்த காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட அதை வாங்கி அவங்க அதுல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சேர்த்து அந்த அன்னதானத்தை போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்கங்க. அதனால இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இப்ப குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருக்கல்யாணம் நடைபெறும் நாள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி தருவது அப்படின்றத செய்யுங்க. பணமாக தராம பஞ்சாமிரதத்துக்கு தேவையான பழங்களாக வாங்கி கொடுப்பது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க. அதிலும் குறிப்பா நம்மளால இயன்ற அளவு தேனை வாங்கி தருவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது அதிலிருந்து சிறிதளவு தேனை நீங்க வாங்கி வந்து பிரசாதமாகவும் மருந்தாகவும் நினைத்து கணவனும் மனைவியும் உண்ண விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த எளிமையான வழிபாட்டை நீங்க செய்யும் பொழுதே ஒரு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கூடிய விரைவில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கை கூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை முருகர் அருளால உங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேண்டீங்களோ அது கட்டாயம் கிடைக்கும். எனக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்கு, இப்ப நான் பெண் குழந்தை வேண்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யாரோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கலாம் சொன்னாங்களாம், முருகருக்கு விரதம் இருந்தா முருகப்பெருமான் தான் பிறப்பார், ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அப்படிலாம் இல்லைங்க, நம்மளுடைய தேசமங்கைய கரசி அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட அம்மா இந்த விரதத்தை கடைபிடித்து தான் 8 வருடங்கள் கழித்து இவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 வருடமாக அவங்களுக்கு குழந்தை இல்லாம இந்த விரதத்தை கடைபிடித்த அந்த வருடத்துல தேசமங்கைய கரசி அம்மா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களும் பெண் தானே, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நம்மளோட முருகர் அருள்வாருங்க. அதனால தைரியமாக ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றத முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதலா வைங்க. எந்த குழந்தை நீங்க வேண்டுறீங்களோ அந்த குழந்தை பாக்கியம் கட்டாயம் நம்மளுடைய முருகப்பெருமான் அருள்வாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை. திருச்சிற்றம்பலம்.